Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நீ கொற்றவை படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்தில் உள்ள சம்ஸ்கிருத வார்த்தை கூட அதுல இருக்க. இல்ல அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கே, நீங்க அத வந்து எப்படி இதெல்லாம் தொடர்ந்து நீங்க போடக்கூடிய ஆயுள் இல்ல, நான் இதெல்லாம் முடிஞ்சல பார்க்க முடியும், எனக்கு ஆய்வளப்பு இதெல்லாம் தெரியும். தமிழ் இயக்கம் உருவாக்குன மனநிலைகளையும் அதனுடைய உணர்ச்சி நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு அரசியல் ஆதிக்கத்தை பிடித்த ஒரு இயக்கமாக தான் திராவிட இயக்கத்தை பார்க்குறோம். என்னுடைய அம்மா வந்து ஒரு பண்டிதை, மகாபாரதம் படிப்பாங்க. அப்போ நான் மகாபாரதம் கேட்டிருக்கேன், மகாபாரதத்தில் தீவிர ஈடுபாடு. இந்திய மொழிகளில் முழுமையான கலைக்களஞ்சியம் இல்லாத ஒரு மொழி என்றால் தமிழ். உங்களுடைய இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு தொல் திருமாவளவன் ஐயா மீது ரொம்ப அதிகமான ஒரு நல்ல கருத்து இருக்கிறதா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுறீங்க. ஆனால் கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கேரள பப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்று, கேரளம் பற்றி எழுதப்பட்ட அத்தனை புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம், மலையாளத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அத்தனையுமே விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இப்போ பொன்னியின் செல்வன் அப்படிங்க மிகுந்த எதிர்பார்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு படைப்பு, அது எந்த அளவில் இருக்கு? தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கு எழுத்தாளர்னு ஒரு தமிழகத்தில் இருக்கான்னு தெரியும். தமிழ் பற்கலை ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சது, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க? நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடிஞ்சுதா சினிமாவில்? சினிமாவில் நான் எதையுமே நினைக்க சாதிக்க வரல. நான் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்துருக்கேன், ஒரு நாளை 8 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கணும். இது வந்து ஒரு நான் மாதத்துக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தேன். ஆனால் பிஎஸ்என்எல்ல வாங்குகிற ஊதியத்தை விட ஒரு 100 மடங்கு பெரிய ஊதியம். சாதாரணமாக வந்து நீங்கள் திராவிடம், திராவிட அரசியல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எதிர்கருத்து, முரண் கருத்து இருக்கு, ஏன் அப்படி இருக்கு? என்னுடைய பார்வை என்ன, விரிவாகவே எழுதியிருக்கேன். தமிழக அரசியலில் 2 பகுதி இருக்குது. ஒன்று தமிழ் இயக்க அரசியல், தமிழ் இயக்கம், அதை பற்றி நிறைய எழுதுனா தமிழில், நவீன எழுத்துல அதையே எழுதுறோம் நான் தான். அது 3 பிரிவுகள் கொண்டது. ஒன்று தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் பதிப்பு இயக்கம், தமிழ் புத்தகங்களை பழைய நூல்களை பதிப்பிக்கிறது, தனித்தமிழில் மொழியில் பேசுறது. இது 3ல எனக்கு தீவிர ஈடுபாடு உண்டு. குறிப்பாக தனித்தமிழ் இயக்கத்தில் மிக தீவிரமாக ஈடுபாடு உண்டு. தமிழில் தனித்தமிழ் எழுதக்கூடிய எழுத்தாளர் நான். நீங்கள் கொற்றவை படிச்சிருப்பீங்க, சிலப்பதிகாரத்தில் உள்ள சம்ஸ்கிருத வார்த்தை கூட அதில் இருக்காது. சிலப்பதிகாரத்தில் இட்ட சித்தின்னு இருக்கும், கொற்றவையில் வந்து நலமருள் வாவி அப்படிதான். ஆமாங்க, வெண்முறை செய்திருக்கேன், 100% தமிழில் தான் எழுதியிருக்கேன். ஒரு வார்த்தை கூட சம்ஸ்கிருதம் கிடையாது, வேற மொழி வார்த்தைகள் கிடையாது. ஆனால் அந்த அறிவு இயக்கத்தை எனக்கு ஆர்வம் உண்டு. நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போய் இந்த அறிவு இயக்கத்தை பற்றி கேட்டு பாருங்கள், யாருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் எல்லாரும் சிஎன் அண்ணாத்துறை அவர்கள் தனித்தமிழில் பேசினா சொல்லுவாங்க. அவருடைய உரைகளை பாருங்கள், தமிழில் மிக அதிகமாக சம்ஸ்கிருதம் பயன்படுத்தி பேசினவர்கள் ஒருவர் அவர். ஆரம்பகட்ட மு கருணாநிதியோட எழுத்துக்களை பாருங்கள், பெரும்பாலும் சம்ஸ்கிருதம் தான் இருக்கு. ஏன், அவங்க அரசியல்வாதிகள், தமிழ்தமிழில் பேசினா மக்களுக்கு புரியாது, மக்கள்கிட்ட போய் சேராது. அப்போ ஏதோ வகையில் ஒரு அறிவு இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றப்படும்போது அதில் ஒரு ஒரு திரிபு இருக்குது, அதில் ஒரு சமரசம் இருக்குது, ஒரு வீழ்ச்சி இருக்குது. அந்த சமரசம் அல்லது வீழ்ச்சி மேலே எனக்கு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்தை நான் தொடர்ந்து முன் வைக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான் சுருக்கமாக திராவிட இயக்கத்துக்கு மேல உள்ள விமர்சனம் என்று. அதாவது தமிழ் இயக்கம் உருவாக்குன மனநிலைகளையும் அதனுடைய உணர்ச்சி நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு அரசியல் ஆதிக்கத்தை பிடித்த ஒரு இயக்கமாக தான் திராவிட இயக்கத்தை பார்க்குறோம். இந்த ஆரம்ப காலங்களில் நீங்கள் தந்தை பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தா கூட அதில் கூட நிறைய சொற்கள் வந்து, அது வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மொழி, அந்த மொழியை வந்து தனித்தமிழ் இயக்கமாக அல்லது தனித்தமிழ் மொழியை வந்து மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த முயற்சிகளினுடைய அந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலத்திற்கு நடுவில் வாழ்ந்தவர்கள் தான் நீங்கள் சொன்ன எல்லாருமே. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சமஸ்கிருத எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப சுலபம்.
ஆனால் நீங்களே வந்து ஒரு 50களில் 52களில் அல்லது 45களில் நீங்கள் வந்து பாரதி கூட நிறைய சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துகிறான். அந்த சூழல் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சூழலை மாற்றுவதற்காக ஒரு அரசியல் இயக்கமாக அதை கொண்டு வந்து அந்த செய்த முயற்சிகளை நீங்கள் வந்து அப்படி சட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தில் கடந்து போகிறீங்க. விரிவாக எழுதியிருக்கேன், ஒரு பேட்டியில் அவ்வளோ சொல்ல முடியாது. உதாரணமாக தமிழ் இயக்கத்துடைய மேல் ஏறி பதவிக்கு வந்தான் வந்தவர்கள். ஆனால் இந்திய மொழிகளில் முழுமையான கலைக்களஞ்சியம் இல்லாத ஒரு மொழி என்றால் தமிழ். அவிநாசலிங்கம் செட்டியார் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது பெரியசாமி தூரன் உருவாக்கின கலைக்களஞ்சியம் தான் இன்றைக்கி தமிழில் இருக்குது. அது திமுக உருவாக்கின கலைக்களஞ்சியம் இல்லை. வையாபுரிப்பிள்ளை உருவாக்கின பேரகராதி தான் இன்னையும் வச்சுட்டுருக்கோம். அடுத்த 60-70 ஆண்டுகளில் தமிழில் குறைந்தபட்சம் 30% வார்த்தைகள் கூடியிருக்கு. தமிழ் கல்வித்துறை சார்ந்து ஓரளவுக்கு அறிமை உள்ள யாருக்கும் தெரியும், செலவழிக்கப்படக்கூடிய கோடிக்கணக்கான பணத்திற்கும் செய்த வேலைக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. எவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சிருக்கலாம். இப்ப சமீபத்தில் கூட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சென்னை பல்கலைக்கழக ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் உட்பட நம்முடைய கிளாசிக்கல் புத்தகங்கள் அனைத்துமே எந்த நேரத்திலும் வாங்க கிடைக்குன்னு ஒரு சூழல் கடந்த 60 ஆண்டுகளில் தமிழில் கிடையாது. சில புத்தகம் கிடையாது, சில புத்தகம் கிடையாது, மொத்தமாக வாங்கவே முடியாது. ஆனால் கேரளத்தில் பார்த்தீங்கன்னா கேரள பப்ளிகேஷன் டிவிஷன் ஒன்று இருக்கு. கேரளம் பற்றி எழுதப்பட்ட அத்தனை புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம், மலையாளத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அத்தனையுமே விற்பனைக்கு வச்சுருக்காங்க குறைவான விலைக்கு. எந்த தமிழ் கோ மலையாள கோஷம் அவங்க போடலை. ஆனால் இது இங்கே இந்த நடக்குது, இந்த சத்தம் இருக்குது. ஆனால் அடுத்த தலைமுறை தமிழறிஞர்கள்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பணிகள் அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது, நடக்கலை. ஏன் நடக்கலை? அப்போ என்ன நடக்குதுன்னா கல்வித்துறை சார்ந்து ஒரு பெரிய சரிவு இருக்குது. ஊழல் தான் அதன் அடிப்படை, ஊழல் தான் அதன் அடிப்படை. நீங்கள் கல்வித்துறையில் வேலைக்கு போனாலே காசு கொடுக்கணும்னா அப்புறம் யார் அங்கே தகுதியான ஆள் இருக்குமோ? தமிழுக்கு ஒரு பற்கலைக்கழகம் இருக்கு. இது ஒரு திராவிட இயக்கத்திற்கான ஒரு குற்றச்சாட்டு மட்டுமாவே கொள்ளலாமா? கண்டிப்பா. தமிழ் பற்கலைக்கழகம் ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க? அது விஏ சுப்பிரமணியம் ஆரம்பிச்சது, அவர் அங்கிருந்து போயிட்டார். இல்ல, அந்த ஆய்வுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க அதை வந்து எப்படி நீங்க போடக்கூடிய ஆய்வு இல்லை. நான் இதெல்லாம் ஒரிஜினலா பார்க்கக்கூடிய எனக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் தெரியும். நீங்க சும்மா ஆய்வு நடக்குதுன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். குப்பம் பல்கலைக்கழகம் ஆந்திராவில் ஆரம்பித்தார். இதே விஐ சுப்பிரமணியம் அங்கே போகிறான், எங்கள் ஊருக்கார் குப்பத்தில் ஐயாபுரி பிள்ளையுடைய மரபை வாழ்ந்த பேரறிஞர். அவர் ஒரு 20 வருஷம் தஞ்சை தமிழ் பற்கத்தில் வேலை பார்த்துருந்தாருன்னா அது சர்வதேச பற்கலைக்கழகம் இருந்திருக்கும். அவர் குப்பம் பல்கலைக்கழகத்தில் போனார். இன்றைக்கு தமிழ் பண்பாடு பற்றி அதிகாரபூர்வமான ஆய்வு நூல்களை படிக்கணும்னா குப்பம் தமிழ் சங்க குப்பம் திராவிட பற்கலைக்கழகம் வெளியிட்டு தான் பார்க்க முடியும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே நடக்கல. ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லும்போது யாரெல்லாம் இதெல்லாம் உருப்படியாக பண்ணியிருக்காங்க அத்தனை பாருங்க. என்னோடய தளத்திலே பார்த்தீங்கன்னா உருப்படியாக ஒரு பிஹெச்டி தீஸ் வந்தால் கூட அதில் ஒரு கட்டுரை இருக்கிற என்ன தளத்தில் தான் இருக்கும். அதை படிச்சிருப்பேன், அதை பற்றி நோட் எழுதி. ஆனால் ரொம்ப அரியதுன்னு அறியுது. 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், ஏதாவது உருப்படியாக ஏதாவது ஒரு கட்டுரைனா எனக்கு கொடுங்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு நல்ல ஆய்வோடைய கண்ணுக்கு வந்தால் அபூர்வம். இப்படிதான் நடக்குது. உங்களுடைய இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு தொல் திருமாவளவன் ஐயா மீது ரொம்ப அதிகமான ஒரு நல்ல கருத்து இருக்கிறதா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுறீங்க, ஏன் அவரை மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க? முதல்ல அவர் மேலே அரசியல் விமர்சனம் வைக்கிறதுனா என்ன? நான் இப்போ வந்து திராவிட இயக்கம் மேலேயோ அல்லது மற்ற கட்சியில் வைக்கிற விமர்சனம் எதுவும் அரசியல் விமர்சனம் கிடையாது. ஏன்னா நான் அரசியல்வாதி கிடையாது. அரசியல் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது பண்பாட்டு விமர்சனம். பண்பாட்டு தளங்களை அவங்க என்ன பண்ணாங்க, பண்ணலை, என்ன பண்ணியிருக்கலாம், என்ன தவற விட்டாங்க தான் பேசிட்டு இருக்கேன். ஆக திருமாவளவனுடைய அரசியலை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அது எனக்கு தெரியாது. அவங்க அவருடைய கட்டாயங்கள் என்ன, அதில் என்ன பண்ணுறா எனக்கு தெரியாது. அவருடைய பண்பாட்டு இடத்துல அவருடைய இடம் என்னங்கிறத நான் பார்க்குறேன். நான் துறையில் அரசு துறையில் பணியாற்றுவேன், தொழிற்சங்கத்தில் பணியாற்றிருக்கேன். 1985 90கள் தொடக்கத்தில் எல்லாம் கூட காவல்துறையில் வழக்கு ஒரு மாதம் கடைசியில் வழக்கு இல்லைன்னா சும்மா வந்து பக்கத்தில் தலித்துகள் வாழக்கூடிய ஏரியாவில் போய் ஒரு 4 பையங்களை பிடிச்சிட்டு வந்து கேஸ் போடுவாங்க. சும்மா பெட்டி கேஸ் தான்.
அந்த பிடிச்சிட்டு போகிற பையங்களில் எங்கள் தொழிற்சங்க ஆளுடைய தெரிஞ்ச யாராக இருந்தாலும் நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுவோம், மற்றவங்க மேலே கேஸ் போடுவோம். இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையாக இருந்தது. 90கள் வரைக்கும் தான் நிலைமையாக இருந்தது. அப்போ ஒரு தலைமை அவங்களுக்கு வருது. இன்றைக்கு அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரு ஒரு கேள்வி வரும், ஏன் வந்து இன்றைக்கி தலித்துகளை பிடிச்சி கேஸ் போடுறாங்கன்னு அவங்களுக்குன்னு ஒரு குரல் இல்லை. நீங்கள் இவ்வளோ அரசியல் கட்சியில் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்குது, திராவிட கட்சியில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒரு குரல் வருது. அந்த குரல் முக்கியமானது. நான் திருமாவளவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், வரிசையாக வந்து அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அப்போ நான் அந்த மனு பார்க்குறேன், எல்லாமே தாசில்தார்கிட்ட கொடுக்க வேண்டிய மனுக்கள், வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க வேண்டிய மனுக்கள். இங்கே ஏன் கொடுக்குறாங்கன்னா, இங்கே வழியாக கூட்டு சொன்னால் தான் நடக்கும், இல்லை நடக்க. இத்தனை ஆண்டுகள் இங்கே பிறகு கூட மனு அவர்கிட்ட கொடுக்குற நிலைமை தான் அந்த மக்களுக்கு இருக்குன்னா அவருடைய தேவை அங்கே இருக்குது. இப்போ அரசியல் கட்சியில் எடுத்து பார்த்தா பல அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தான் இருக்குது. அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் ஒன்றும் நடக்க ஒன்றும் தப்பாகிடாது. ஆனால் திரும்ப அரசியலுக்கு இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது, அந்த மக்களுக்கு இருக்கு. நம்முடைய தார்மீகத்தை நோக்கி சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. நம்முடைய தார்மீகத்தை நோக்கி பேச வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு இருக்கு. அவர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறார். ஆகவே அவர் இந்த காலகட்டத்துடைய முக்கியமான அரசியல் தலைவர் தான் நினைக்கிறேன். அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் அரசியல் விமர்சகம் கிடையாது. சரி, இன்னொரு ஒரு ஒரு விஷயம் சார், எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி சொன்னால் அப்படிங்களா அப்படி கேட்கக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் தான். அவருக்கு புத்தகம்னு ஒன்று உலகத்தில் இருக்குன்னு தெரியும். அதை சில பேர் எழுதுகிறாங்க, சில பேர் படிக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கு எழுத்தாளர்னு ஒருத்தர் உலகத்தில் இருக்கான்னு தெரியும்? எந்த அரசியல்வாதி ஏதாவது புத்தகத்தை புரட்டி பார்த்துருக்காங்க? மூக்கா இருந்தார், கருணாநிதி இருந்தார், அதன் பிறகு இவர் தான் இருக்கார். என்ன தான் இருந்தாலும் அரசியலில் அறிவுஜீவிங்கிறது ஒரு தனி தகுதி தானே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், நீங்கள் அதை சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு சும்மா ஒரு ஒரு குழந்தைத்தனமான கேள்வி, நின்றுக்கிட்டே எழுதுவீங்களா? ஆமாம், நின்றுட்டு எழுதுவேன். அப்படி நான் ஒரு இதில் படித்தேன். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுதுறதோ எழுதுனா நின்றுட்டு எழுதலாம், அது நல்ல விஷயந்தான். உட்காந்துட்டு எழுதும்போது முதுகு வலி, ஸ்பைன் பெயின் வரும். சரி, நின்றுட்டு எழுதலாம். நின்றுட்டு சார், சினிமாவில் எழுதுறதுக்கும் இந்த படைப்பு இலக்கிய படைப்பு எழுதுறதுக்குமான வித்தியாசம் என்ன? சினிமாவில் எழுதுறதுங்கிறது இது அப்ளைடு ரைட்டிங் சொல்லுவாங்க, அப்ளைடு ஆர்ட், அப்ளைடு ரைட்டிங் சொல்லுவாங்க. இப்போ கர்நாடக சங்கீதம் இருக்குது, அது மியூசிக். சரி, சினிமா பாட்டுங்கிறது அப்ளைடு மியூசிக், அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து போகிறோம். ஒரு கர்நாடக சங்கீத இசைங்கிறது 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு ராகத்தை பாடுவோம், அதுலேருந்து 3 நிமிஷம்தான் ஒரு பாட்டாக வருது. அப்போ இது எடுத்தாள்கை அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்தாள்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சினிமாவில் நான் எழுத்தாளன் கிடையாது, சினிமாவில் இயக்குனர் தான் அந்த படத்தை எழுது என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் இயக்குனர் தான். அந்த இயக்குனருக்கு புகைப்படக்காரர் ஒரு உதவி செய்கிறார், இசைக்கலைஞர் ஒரு பங்களிப்பாற்றுறார், அதே மாதிரி எழுத்தாளனுடைய பங்களிப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு மொழி வடிவத்தை கொடுக்கறது, கதாபாத்திரங்களுக்கு ஒரு ஒரு வடிவத்தை கொடுக்கறது, சம்பவங்களுக்கு ஒரு ஒரு ஒருமையும் ஒரு ஃப்ளோவையும் கொடுக்குறது. இது மூன்றையும் ஒரு எழுத்தாளன் அந்த இயக்குநருக்கு அளிக்க முடியும். இந்த பங்களிப்பை நான் அளிக்கிறேன், அவ்வளோதான் சினிமாவில் என்னுடைய இடம், அது என்னுடைய பங்களிப்பு, அவ்வளோதான். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடிஞ்சுதா சினிமாவில்? சினிமாவில் நான் எதையுமே நினைக்க சாதிக்க வரலை. நான் வந்து பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு நாளை 8 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கணும். இது வந்து ஒரு நான் மாதத்துக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தப்போ அவ்வளோதான் என்னுடைய வேலை. ஆனால் பிஎஸ்என்எல்ல வாங்குற ஊதியத்தை விட ஒரு 100 மடங்கு பெரிய ஊதியம். அப்போ இது எனக்கு, நான் இப்போ பாருங்கள் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியா முழுக்க பயணம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது இவ்வளவு இலக்கிய அமைப்புகளை உருவாக்கியிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை பண்ணுறதுக்கு பொருளாதார ரீதியான பின்புலத்தை எனக்கு இந்த சினிமா தான் கொடுக்குது. சினிமா இல்லைன்னா விஷ்ணுபுரங்கிற அமைப்பு கிடையாது. நான் என்னோடய வாழ்நாளில் பெரும்பதியை பிஎஸ்என்எல் ஊழிய நான் நேரத்தை செலவழிச்சிருக்கேன். சினிமா இல்லைன்னா வெண்முரசு எழுதியிருக்க முடியாது, தினசரி ஒரு சாப்டர் எழுத முடியாதெல்லாம் வெண்முரசு எழுதியிருக்க முடியாது. சினிமா இல்லைன்னா இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது, இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்க முடியாது, இவ்வளவு அமைப்புகள் உருவாக்கியிருக்க முடியாது, இவ்வளவு பயணம் பண்ணியிருக்க முடியாது.
ஸோ இந்த தொழில் என்ற அளவில் தான் சினிமாக்குள்ள நான் போகிறேன். எனக்கு கௌரவமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். இரண்டாவதாக, சினிமாவில் நான் தொடர்பு வைத்துக்கிறது எல்லாமே இயக்குநர்கள்ட்ட தான். இயக்குநர்கள் பொதுவாகவே முதல்ல எனக்கு தெரிஞ்ச எல்லா இயக்குநர்களுமே எழுத்தாளராகக்கூடிய கனவோடு தான் சின்ன வயசில் இருந்திருக்காங்க. சரி, கொஞ்சம் எழுதி பார்த்துருப்பாங்க, அப்புறம் தான் அவங்க இயக்குநர் ஆவாங்க. அவங்க எழுத்தாளர்கள் மேலே அவங்களோட அணுகுமுறை என்பது ரொம்ப ஒரு பிரியம் கொண்ட ஒரு மரியாதையான அணுகுமுறை தான். பெரும்பாலும் சினிமா இயக்குநர்களுக்கு வந்து எழுத்தாளர்கள் அவங்க ஆக விரும்பின ஒரு அடையாளம் தான். ஆகவே எனக்கு வந்து ஒரு மரியாதையான உற்சாகமான ஒரு வேலை சூழல் வந்து சினிமாவில் இருக்கு. அந்த வேலை சூழல் எனக்கு பிஎஸ்என்எல் இருந்தே கிடையாது. பிஎஸ்என்எல் என்ன எழுத்தாளர் தெரிஞ்ச யாருமே கிடையாது. இப்போ பொன்னியின் செல்வன் அப்படிங்க மிகுந்த எதிர்பார்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு படைப்பு, அது எந்த அளவில் இருக்கு? பொன்னியின் செல்வன் இப்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதனுடைய அந்த அனிமேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. சரி, இப்போ எடுக்கப்பட்ட முழு படத்தை நான் பார்க்கலை. ஏன்னா இப்போ உள்ள திரைப்பட தொழில்நுட்பம் என்பது தனித்தனித்தனியாக துண்டு துண்டாக எடுக்கிறது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக ஆகிறது கடைசியாக தான், அப்போ தான் நான் பார்க்க முடியும். சரி, இப்போ பார்த்தா அது சினிமாவாக இருக்காது. என்னுடைய வேலையை நான் செஞ்சு பல வருஷம் ஆகுது, 2 வருஷமாக மேலே ஆகுது. அது பிறகு திரைப்படம் எடுக்கிறதோடு நான் தொடர்பு கொண்டுருந்தேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகிறதில்ல. சரி, இப்போ மற்றபடி அந்த எழுதி குடிக்கிறோம், என்னுடைய வேலையை நான் நிறுத்திக்குவேன். அது எப்படி வந்ததுன்னு இனிமேல் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய அது கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த சின்ன குட்டி நாவல் ஆகட்டும், ஆனால் அதுவே வந்து மிகப்பெரிய ஆக்கமான, ரொம்ப பெருசாக பார்த்தே அது கையில் வச்சிட்ருக்கிறதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற வெள்ளை யானை ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனோநிலைக்கு வந்து நீங்கள் வாசகர்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களோட கனெக்ட் ஆகிறவங்களை சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை, கனெக்ட் ஆகிறவங்களை சொல்கிறேன். அதில் வந்து நான் இன்னொரு ஒரு பிரமிப்பு என்னன்னா, நீங்கள் கை வச்ச இடம் வந்து ரெண்டு பழந்தமிழ் இலக்கியங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பயணம் உண்டு. நீங்கள் வந்து கொற்றவை அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து மாலை போட்டு மலையேறின மாதிரி அதை நான் படிச்சிருக்கிறேன், அதை கீழே வைக்காமல் படிச்சிருக்கேன். அதனுடைய முகப்பு அட்டையே வந்து ஒரு நெருப்பு அப்படி இருக்கும், அது வந்து கொற்றவை அப்படிங்கிற பேரே வந்து ஒரு ஒரு மாதிரி வசீகரமாக இருக்கும். நான் வந்து அதை எங்கேயோ வெளியில வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அதை கொண்டு போகிறேன், அதை எடுத்து அவன் தனியாக வச்சிட்டான் அந்த புக்கை கையில் வச்சுருந்தேன், அந்த செக்யூரிட்டிக்கு போகும்போது என் தனியாக எடுத்து வச்சிட்டான். வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறான் என்ன. நான் வந்து இட்ஸ் எ லிட்ரேச்சர் சார், தமிழ் லிட்ரேச்சர்னு. நோ நோ, இட்ஸ் சம்திங் ஃபயராக இருக்குது, வாட் இஸ் இட் மீன், நீ இதெல்லாம் ஏன் உள்ளே கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அனுபவம்லாம் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நான் வந்து அந்த எழுத்தோட எனக்கு கனெக்ட் ஆகும். நான் படிக்கும்போது சார், உண்மையா சொல்றேன், நான் படிக்கும்போது இங்க உட்காந்துட்டு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சார். சரியா படிக்கிறியா, சரியா சரியா போதா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஜிலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வெண்முரசு அப்படிங்கிறது வந்து ஒரு பேய்த்தனமான அப்படின்னு நான் சொல்லலாம், உரிமை எனக்கு இருக்கேன்னா, நான் வாசகி, உங்களுடைய வாசகி நான். அந்த பெய்த்தனமான அந்த லிட்ரேச்சருக்கு பின்னால் அந்த ரெஃபரன்சஸ், அந்த உழைப்பு, அந்த விஷயங்கள் எப்படி சார் சாத்தியமாகுது, என்ன அந்த பயணம் எப்படி சாத்தியம்? அது முக்கியமாக வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு படைப்புக்காக ரிசர்ச் பண்ணுறவங்க அதை எழுதுறது கஷ்டம், அதில் வாழ்கிறது அதுக்கான வழி. இப்போ கொற்றவை பற்றி சொன்னீங்க, கொற்றவை வந்து சிலப்பதிகாரத்தை நான் படிக்கிறேன் பள்ளி நாட்களில். நான் பழைய முறைப்படி முறையாக சிலப்பதிகாரத்தை கவிராயர்கள்ட்டேருந்து பாடம் கேட்டிருக்கேன். சரி, நான் மாணவனாக இருக்கிற காலத்தில் முழு பாடம், அப்போது மொத்தமாகவே அவங்க விரிவான ஒரு உரை அணிஞ்சிருக்கேன். அதன் பிறகு குறை 10-15 வருடம் வரை சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன். அப்புறம் நீண்ட காலத்திற்கு பிறகு கேரளத்தில் நல்லம்ம தோற்றம் அப்படிங்கிற ஃபோக் பாட பார்க்குறேன். அது சிலப்பதிகாரத்துடைய நாட்டுப்புற வருஷம். ஒன்று தோணுச்சு, சிலப்பதிகாரத்திலிருந்து அது வரல, கிளாசிக்ஸ்லேருந்து ஃபோக் வராது, ஃபோக்லேருந்தா கிளாசிக். அப்போது இது சிலப்பதிகாரத்துக்கு முந்தின வருஷம். நல்லம்ம தோற்றம்ங்கிற பேரில் கேரளா முழுக்க சில கண்ணகியுடைய கதை பாடப்படுது. பகவதி அவதானே சார், கூர்ம்பா பகவதி, இல்லை குறும்பா பகவதி கொற்றவை, அதாவது இவதான் கண்ணகி. கண்ணகி குறும்பர்கள் தான் அவளை அடையாளம் அழைச்சிட்டு போட்டாங்க. அதனால குறும்பருடைய பகவதி அப்படி குறும்பா பகவதி, குறும்பா பகவதிங்கிற வார்த்தையில் இருக்காங்க. கேரளா முழுக்க கோயில்கள் இருக்குது. திருவந்தரம் பக்கத்தில் ஆற்றிங்கல் கோயில் கண்ணகி தான். கொடுங்கலூர் தான் கண்ணகியோட மெயின் கோயில், அவர் எடுத்தது சேரன் செங்குட்டுவன் கட்டின கோயில் கொடுங்கல்லூர். அப்புறம் பந்தலாயினிங்கிற வடக்க, அதாவது இது கோழிக்கோடு பக்கத்தில் பந்தலாயினின்னு கோயில், அதுதான் கடைசி கோயில். அதுக்கு மேலே கண்ணகி கோயில் கிடையாது. இதுக்குள்ள இந்த கோயில் இருக்குது.
இதெல்லாம் செங்குட்டன் ஆண்ட ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கோயில் இந்த ஆற்றிங்கல் டு பந்தலாயணி தான் அவனுடைய ஏரியா, அவங்களுடைய ஏரியா. அப்போ வந்து இந்த கேட்கும்போது இங்கேருந்து அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது எழுதணும் அப்படின்னு. ஆனால் இது வர்றது 1983 நான் எழுதுறது 1993 2003 இந்த 20 இதுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து சேகரித்து படித்து வாதிச்சுட்டு இருக்கேன். கோவை ஞானிகிட்ட நிறைய வாதிச்சுருக்கேன், நிறைய தகவல்களை சேர்த்துருக்கேன். அது மாதிரி வெண்முரசு, என்னுடைய அம்மா வந்து ஒரு பண்டிதை, மகாபாரதம் படிப்பாங்க. அப்போ நான் மகாபாரதம் கேட்டிருக்கேன், மகாபாரதத்தில் தீவிர ஈடுபாடு உண்டு. அப்புறம் மகாபாரதத்துடைய பல வடிவங்களை படிச்சிருக்கேன். வித்வான் பிரகாசம் மலையாளத்தில் முழு மகாபாரதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். கொடுங்கல்லூர் குஞ்சுக்குட்டன் நம்பரான் வெர்ஸில் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்புறம் வந்து கங்குலி வெர்ஷன் படிச்சிருக்கேன். அப்புறம் மகாபாரத நாவல்கள் படிச்சிருக்கேன். 1986 பி கே பாலகிருஷ்ணன்ட்ட நான் சொன்னேன், மலையாள ரைட்டர்கிட்ட. அவர் வந்து மகாபாரத நாவல் ஒன்று எழுதினார். அதில் கர்ணனை தூக்குறதுக்காக அர்ஜுனை கொஞ்சம் கீழே இறக்கிட்டார். அப்போ நான் சொன்னேன், வந்து கர்ணனை மேலே தூக்குற அர்ஜுனை கீழே இறக்கிட்டீங்க. கர்ணன் பெரிய ஒரு இருத்தலியல் கதாநாயகன் தான், ஆனால் யோகி அப்படின்னா அவன் அர்ஜுனன் தான். அவனு தான் கீதை சொல்லப்பட்டது, கர்ணனுக்கு சொல்லப்படலை. ஃபிலாசபிக்கல் குவஸ்ட் உள்ள ஹீரோங்கிறவ கர்ண அர்ஜுனன் தானே ஒழிய கர்ணன் கிடையாது. தத்துவார்த்தமான தேடலை அர்ஜுனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அர்ஜுனை ஒரு படி கீழே கர்ணன் மேலே நீங்கள் ஒரு நாவலத்தில் முடிஞ்சால் அவர் தவறு தானே கேட்டு அவர் சொன்னார், எல்லா கதாபாத்திரத்துக்கும் நியாயம் சொல்லி எழுதணும்னா மொத்த மகாபாரதத்தையும் திருப்பி எழுதணும். இந்த ஒரு சொல் அப்போ நான் சொன்னேன், நான் எழுதுவேன் அப்படின்னா சும்மா தமாஷ் சொன்ன மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் அவர் என்ன தழுவிட்டு நாம் எழுதுவோண்டா அப்படின்னார். என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, ஒன்றும் இல்லைங்கிலும் நம்ம திருவிதாங்கூர்காரில்லை அப்படின்னார். அது தெற்கன் திருவிதாங்கூர்னா கன்னியாகுமரியும் திருநெல்வேலி சரி திருவனந்தபுரம் சேர்ந்த பகுதியை தான் தெற்கு திருவிதாங்கூர் சொல்லணும். அவர் நம்ம ஏரியாக்கார். சரி, அந்த ஒரு ப்ரைடு எங்கள் அவங்களுக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டுது. நாம் எழுதுவோம், வி ஆர் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தாழ்வோட ஒரு எண்ணம் உண்டுங்க. அப்போது நீ எழுதும் அப்படின்னா, நீ எழுதுடா அப்படின்னா. இது ரொம்ப நாள் கிடந்துட்டே இருந்தது. அப்புறம் அதுக்காக 25 மேற்பட்ட பயணங்கள் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்லப்படும் எல்லா இடங்களுக்கும் நேரில் போயிருக்கேன். இமயமலை அடிவாரங்கள் உட்பட அர்ஜுனன் பிறந்த வர்ஜன்ய பதம்னு சொல்லக்கூடிய இமயமலை அடிவாரம் வரைக்கும் கூட போயிருக்கேன், தேடி போயிருக்கேன். ஜோஷி மட் அங்கே போயிருக்கேன், பல இடங்களில் பயணம் பண்ணி இதெல்லாம் நினைவுகளாக சேர்ந்துட்டே இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறை எழுதும்போதும் அதை ஒத்தி போட்டே இருக்கேன். என்னுடைய கையில் பின்னாடி பார்த்தா வேறு வேறு காலங்களில் எழுதின கைப்பிரதிகளே ஒரு 5 வடிவங்கள் இருக்குது. மகாபாரத் வெண்முரசுடைய 97 எழுதியிருக்கேன், 2000 எழுதியிருக்கேன், 2006 எழுதியிருக்கேன். அதெல்லாம் தூக்கி போட்டேன், எழுத முடியல, அல்லது சரியாக வரல, அல்லது இன்னும் போகட்டும். 2014 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து 50 தாண்டுது. இனிமேல் எழுதலைன்னா இனி எழுத முடியாது. அப்புறம் ஏதோ ஒரு தூண்டுதலில் எழுதிட்டேன். அது எனக்கே நான் போட்டுக்கிட்டே வந்து நான் தெய்வ தினசரி ஒரு சாப்டர் எழுதுவேன். அப்புறம் இதை யார் படிப்பாங்கிற என்ன இருந்தது. அப்போ எனக்கு கொஞ்சமேலாவது திருப்பி படித்து ஒரு ஃபீட்பேக் இருந்தால் நல்லதுங்கிறதுனால 7-8 நண்பர்களுக்கு ஃபோன் போட்டு நான் எழுத போகிறேன், நீங்கள் 7 தொடர்ந்து படிக்கணும் 10 அப்படின்னு. அத்தனை பேர் தான், 10-20 தான் படிப்பாங்க அப்படின்னு என்னுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் உலக அளவில் படிக்கப்பட்டது, அவ்வளோ பேர் படித்தாங்க, அது பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். அது எழுதினேன். ஆனால் அந்த வருஷம் முழுக்க வந்து முழுக்க எழுதி முடித்தப்புறம் என்னென்னா, ஒரு மாதிரி அந்த கைப்பிரதிகள் எழுதப்பட்ட இதுகள் வேறு வேறு சாஸ்திர உதாரணமாக இந்த ஸ்மிருதிகள் இருக்கு, இது நாராயண ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதிகளே ஒரு 10-12 வருஷம். அப்புறம் புராண கலைக்களஞ்சியங்கள் அது இதுன்னு புரிய இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விடுறது தான் பெரிய வேலையாக இருந்தது. கைப்பிரதியில் அவ்வளோத்தையுமே குறிப்புகள் நோ எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து வெளியே தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வீடே கொஞ்சம் மீட் எடுத்தேன். அப்புறம் அது அப்போ ஒரு அதுக்கான ஆய்வு என்பது வந்து பல ஆண்டுகள் துணைசரி நடந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். சரிங்க, சரி சரி. இப்போது ஒரு நாவல் மனசில் இருக்குது. ஆனால் இந்த நாவலுடைய கருத்து, இந்த நாவல் எழுதணுங்கிற எண்ணம் 15 முன்னாடி இலங்கை எழுத்தாளர் மௌனகுரு அவர்கள்ட்ட பற்றி பேசியிருக்கேன். அதாவது சுடல மாடனுடைய பயணத்தை பற்றி ஒரு நாவல் எழுதணும். நாவலுடைய தலைப்பு மனசில் இருக்குது, தென் திசை வலம். ஆனால் இன்னும் எழுதலை, எழுதலாம், எழுதாமல் கூட போகலாம். ஆனால் இதுக்கான ஏதோ இல்லை, நாட்டுப்புறவியல் தேடிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்கிட்ட என் கையில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் கலெக்ஷன் இருக்கேன், அது ஒரு பெரிய நூலாக வைக்கிற அளவுக்கு இருக்குது.
அவ்வளவு இது இருக்குது, எல்லா வடிவங்களும் இங்கே சேர்த்து வச்சுருக்கேன். இந்த ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அவ்வளோ பக்கம் கையால் எழுதிக்கிட்டே இருப்பேன், நோட்ஸ் எழுதி எழுதி சேர்த்துட்டே இருப்பேன். இது மனசுக்குள்ளே தேர்ந்தப்பறம் எழுதலாம், எழுத ஆரம்பிக்கலாம். இந்த பயணம் என்ன சார், நான் வந்து கன்னியாகுமரி படிக்கும்போது ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி தான் ஓப்பனிங்கே, உங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து அந்த அந்த ஒரு நாவல் தான் எனக்கு வந்து கூட்டிகிட்டு போச்சு, உங்ககிட்ட கூட்டிகிட்டு போச்சு. அப்போது நான் படிக்கும்பொழுது நான் நினச்சிருக்கேன், இந்த யார் எழுதுனாங்களோ இவங்களை நான் சந்திக்கணுமே அப்படின்னு. அதை நான் உண்மையாகவே நான் வந்து அந்த எழுத்தாளரை நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு, நிறைய எழுத்தாளர்களை நான் அப்படி நினைக்க மாட்டேன். அப்படிலாம் மறைந்து போன கம்பனை பார்க்கணும், வள்ளுவனை பார்க்கணும், ஞான திருஞான சம்பந்தரை பார்க்கணும், முக்கியமாக அப்பரை பார்க்கணும் அப்படிலாம் யோசிப்பேன் நான். அப்படி கண்டிப்பாக இந்த மனிதரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நான் என்னை தோண வச்ச ஒரு ஒரு ஆக்கம் வந்து கன்னியாகுமரி. அதை வந்து நீங்கள் ஜெயகாந்தனுடைய கங்காவை விட உங்களுடைய விமலா அது வேறு டைமென்ஷனில் அவள் போய் நிற்கிறா. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு, எனக்கு பாலு மகேந்திரா சார்கிட்ட அப்படி ஒரு கேள்வி இருந்தது, மறுபடியும்ல ஏன் வந்து கடைசியாக நீங்கள் வந்து அந்த அரவிந்த் சாமியார் நடிப்பார், அவர் தான் நடிப்பார், அந்த ஒரு நண்பனாக நடிப்பார், கடைசியாக அவர் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது கூட நீங்கள் ஏன் வந்து திருமணம் பண்ண வைக்காமல் அவளை வந்து தனியாக விட்டுட்டீங்க அந்த பொண்ணை, ஏன் அவளுக்கு அந்த தகுதி இல்லையா, மற்றவர்களுக்கெல்லாம் வந்து துணை கிடைக்குது ஒரு பெண்ணுக்கு அந்த துணை இல்லையா, ஏன் வாய்ப்பு இருந்தோ நீங்கள் செய்யலை அப்படின்னு. ஏன்னா நேர்மையான நேரில் நாங்கள் பார்க்குற வாழ்க்கையில் சில விபத்துகளை வந்து சகிச்சிக்க முடியுது ஜெயமோகன் சார், ஆனால் இலக்கியங்களுக்குள்ள அந்த விபத்துகள் நடக்கும்போது என்னால் அதை தாங்கவே முடியறதில்லை. இது இது அதாவது இவர் தான் சொல்வார், ஜெயகந்தர் தான் சொல்வார், ஒரு குழந்தையை வந்து நேரில் சாகிறத பார்த்துடலாம் ஆனால் நாவலில் சாகிறது நம்ம படிக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஏன் அப்படி நீங்கள் அந்த படிப்பில் அப்படி அனுப்புனீங்கன்னா, அவர் என்கிட்ட சொன்ன பதில் வந்து எங்கள் கல்லூரிக்கு நான் கூப்பிட்டுருந்தேன் அவரை, அப்போ அவர் சொன்ன பதில், மறுபடியும் ஒரு பெண்ணுக்கு ஆண் தீர்வல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் மறுபடியும்னே பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி, கன்னியாகுமரியில் ரவியை ஏன் வந்து பிளைனாக அப்படியே விட்டீங்க, அவன் ஏன் அவனுக்கே அவ்வளோ பெரிய தண்டனை? முக்கியமாக கன்னியாகுமரி என்னுடைய நண்பர் லட்சுமி மணிவண்ணன் அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு பேச்சில் சொன்ன ஒரு இன்சிடெண்ட், ஒரு உண்மை சம்பவத்திலேருந்து அதை ஆரம்பிக்குது, அதன் பிறகு அதை நான் விரித்தெடுத்தேன். அதனுடைய கேள்வி ஒன்று தான், ஒரு மிஸ்ஹேப் சொல்லக்கூடிய ஒரு விபத்து, ஒரு ஒரு அவமானம், ஒரு அவமானம் அல்லது ஒரு இழிவு ஒருத்தர் நிகழ்ந்தார், அதை வெல்லும் வழி என்ன? அதை வெல்லும் வழி என்பது அதுக்கு நிகரான இன்னொன்று செய்கிறதில்லை, அதை சின்னதாக அளவுக்கு நீங்கள் பெருசாகி கடந்து போகிறது. நீங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது உங்கள் பேராசிரியர் வந்து உங்கள் ஆசிரியர் உங்களை வந்து அடிச்சிட்டாங்க, புண்பட்டுட்டீங்க, அழுதுறீங்க. ஆனால் பிஹெச்டி முடித்த அப்புறம் திரும்பி பார்த்தா தமாஷ் தான். அது மாதிரி விமலாவுக்கு வந்து ஒரு அவங்க லைஃப்பில் ஒரு ரொம்ப மோசமான ஒன்று நடக்குது. அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு போய் சொல்கிறார், நான் அவனை ஒரு சயின்டிஸ்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவளுக்கு இவள் வந்து ரேப் பண்ணப்படுறான். இந்த சம்பவம் என்பது இவளோட கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு அது பிரச்சனை கிடையாது. அம்மா அப்பாவுக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது மட்டும்தான் பிரச்சனை, இதனால் இவள் படிப்பும் பாதிக்கப்பட்டிருக்கூட மட்டும்தான் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் இது ஒரு அவருக்கு ஒரு இஷ்யூவாக இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இது இவங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு அது பிரச்சனை இல்லையே. ஸோ ஷீ பிகேம் எ சயின்டிஸ்ட், அறிவியலாளராக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சயின்டிஸ்ட்டுக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவளுக்கு ஜஸ்ட் ஃபன் தான், ஃபன் கூட கிடையாது, ஒரு பழைய கால நினைவு. அவர் அதாவது அவர் ரொம்ப பெருசாகிட்டா, இது ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன நினைவு கூட இல்லை. இப்போது அந்த ரேப் பண்ணக்கூடிய ஒருத்தன் இருக்கான் ஸ்டீஃபன், அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவளுக்கு அது கூட அவளுக்கு மனத்தடையாகவே இல்லை. ஆமாம், ஐயோ பாவம், பைசா பைசா கொடுத்துருக்கலாம் அப்படி தான் அவன் நினைக்கிறான். அதாவது நீங்கள் எது எவ்வளோ பெருசாக இருக்கீங்களோ அதுதான் அதை கடந்து போகுது. அந்த பெருசை அதை பார்க்க கூட முடியாமல் பிளைனாக வர ஆமாம். ரவியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ரவியோட பிரச்சனை என்னென்னா, இவன் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த டைமில் வந்து அவள் வந்து ஒரு துயரார்ந்த ஒரு விர்ஜின் தனி பொண்ணு, அந்த டைமில் இவன் இவனுடைய ஒரு ஒரு கீழ்மையினால் அவளை விட்டுறான். அப்படி விடக்கூடியவங்க இருக்காங்க, அப்படி விடக்கூடியவங்க ஆண்கள் நிறைய இருக்காங்க. ஒரு ஆணுக்கு லைஃப்பில் த பியூரிட்டி ஆஃப் ஃபிமேல் லவ் அது கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, அது அடிக்கடியெலாம் வராது.
அந்த தருணத்தில் ஈகோவால் வேறு ஏதோ ஒரு காரணத்தை அதை தவற விட்டவன் ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை இழந்துட்டான், அவனுக்கு அதை திரும்பி வரவே வராது. அந்த நாவலில் வந்து கடைசி எண்டில் கன்னியாகுமரி தேவி இருக்க மாட்டான், கன்னியாகுமரி மட்டும்தான் இருக்கும், வெறுமையாக இருக்கும், தேவி போயிருப்பான். அவன் லைஃப்பில் இருந்தே கன்னியாகுமரி போயிட்டான், கன்னி போயிட்டான், இனி திரும்பி வரவே வராது. ஒரு படம் எடுக்கிறான் ஏ ராஜகுமாரி, அது கன்னியை பற்றி அவனுடைய அந்த, அதுக்கப்புறம் அவன் எடுத்த எதுவுமே லைஃப்லெஸ் தான், லைஃப்லெஸ் தான். ஏன்னா அவனுக்கு எழுத முடியாது, அவன் செயற்கையாக தான் உருவாக்க முடியும். இது வந்து ரவியுடைய லைஃப் மட்டும் இல்லை. நான் வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணி முதல் 1 இயர் அந்த பொண்ணை பயங்கர டார்ச்சர் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க கொடுக்கற சொன்ன 45 சென்ட் லேண்டை கொடுக்கல. அப்போ நான் வந்து என்னோடய ஏஜ் தான் அவர், அவர்கிட்ட சொன்னேன் 40 சென்ட் போக்கு போய் அது கிடைக்கல ஓகே, ஆனால் அதை விட பெருசாக நீ எழுந்துக்க, நீ உன்னுடைய லைஃப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெண் வந்து உன் லைஃப்போட ஒன்று கிடைக்க வேண்டிய ஒரு 1 இயரை நீ இழந்திருக்க, இது இப்போ அது ரிவைவ் ஆகுமா, இனிமேல் திருப்பி உனக்கு கிடைக்குமா? அவர் அவன் கொஞ்சம் வரையக்கூடிய ஆள் ஷாக் ஆகிட்டார். அவர் அப்போ யோசிக்கவில்லை, அவர் அந்த போட்டி மனநிலையிலே இருந்தார். ஆனால் இப்போ ரெண்டாவது இனியும் திருப்பி போனால் அவன் அங்கே இருக்க மாட்டான், அந்த பொண்ணு வேறு பொண்ணு, அவளுக்கு குழந்தை ஆயிடுச்சு, ஷீஸ் நோ மோர் யங் கேர்ள். அப்புறம் அந்த 1 இயருடைய கசப்பை இனி ஒரு காலத்துலேயும் நீங்கள் இல்லாமல் ஆக முடியாது. ரவியுடைய அந்த தவறு இருக்கு இல்லையா, அதை 99% ஆம்பளைங்க பண்ணுவாங்க. அவன் லைஃப்பில் இருந்து த டிவைன் விர்ஜின் உமன் இருக்கான், கேர்ள் இருக்காள், அவளை வந்து இவனை பிடிச்சி வெளியே தள்ளுவான், கதை சாத்துவான், பின்னாடி மிந்தின வாழ்நாள் முழுக்க அந்த வெறுமையில் இன்னும் ஏங்கிட்டே இருப்பான். கன்னியாகுமரியில் அந்த கன்னியாகுமரி லாக் ஆகிட்டான், தேவி இல்லாத கன்னியாகுமரி லாக் ஆகிட்டான், ஒருபோதும் பின்னால் வர முடியாது. ஏன் அப்படி அவனுக்கு ஒரு அவன் ஒரு வழி காட்டுக்கலாம்னா, உண்மையில் வாழ்க்கையில் வழி கிடையாது. ஒரு ஆள் செத்து போனால் திரும்பி வருவாங்களா? வராது. அது மாதிரி சில விஷயங்களை இழந்தவங்க திரும்பி வரவே வராது. அதான் Visit India's first walk-through tunnel aquarium and see sharks, rays and thousands of exotic marine creatures only at VGP Marine Kingdom, Chennai. Book tickets at vgpmarinekingdom.in. Thank you.